உங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. கமலா ஹாரிஸ் இதுதான் இந்தியர்கள் தற்போது பெருமிதத்துடன் உச்சரிக்கும் பெயர். அமெரிக்காவின் துணை அதிபருக்கான தேர்தல் களத்தில் நிற்கும் இவருக்கு பூர்வீகம் தமிழ்நாடுதான். போதா குறைக்கு தனது தேர்தல் பரப்புரையின் போது சித்தி என்றொரு வார்த்தையை வேறு பயன்படுத்திவிட்டார். கூகுளில் உலக அளவில் அதிகம் தேடப்பட்ட வார்த்தைகளில் ஒன்றாக சித்தியும் சேர்ந்து கொண்டது. அதனால்தான் இந்திய வம்சாவளி ஒருவர் அமெரிக்காவை ஆளப்போகிறார் எனும் பெருமிதமும் கொண்டாட்ட மனநிலையும் இந்தியர்களிடையே இருக்கிறது. கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றால் சென்னை மாநகர தெருக்களிலே பட்டாசு வெடித்து இனிப்புகள் கொடுத்து கொண்டாடினாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 1964 அக்டோபர் மாதம் 20 இந்திய வம்சாவளியான ஷியாமலா கோபாலனுக்கும் ஜமைக்காவைச் சேர்ந்த டொனால்டுக்கும் மகளாக பிறந்தவர் கமலா ஹாரிஸ். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட தாய் ஷியாமலா தனது 19 இந்தியாவிலிருந்து மருத்துவம் படிப்பதற்காக அமெரிக்கா சென்றார். அங்குள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படித்து புற்றுநோய் சிகிச்சை நிபுணராகவும் சிவில் உரிமைகள் ஆர்வலராகவும் பணியாற்றினார். தந்தை டொனால்ட் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். இந்திய வம்சாவளியாக இருந்து அமெரிக்காவின் குடியுரிமையை பெற்ற ஷியாமலா கோபாலன் தன்னை கருப்பினத்தவராகவே அறிவித்துக் கொண்டு ஆக்லாந்து பண்பாட்டு முறைப்படி வாழத் துவங்கினார். அவர்களின் குழந்தைகளான கமலாவையும் மாயாவையும் கூட அப்படியே வளர்த்தார். ஜமைக்கா நாட்டு தந்தைக்கு பிறந்த குழந்தையை அமெரிக்க சமூகம் எப்படி நடத்தும் என்பதை அறிந்தே வைத்திருந்தார் ஷியாமலா. அமெரிக்க வெள்ளை ஏகாதிபத்தியம் எப்படி ஒடுக்கும், எப்படி வளர்ச்சியை தடுக்கும் என கற்பித்திருந்த ஷியாமலா தன் மகள்கள் அவற்றை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் சேர்த்தே சொல்லிக் கொடுத்தார். இளம் வயதிலிருந்தே சமூக ரீதியான அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளான பெண்ணாகவே வளர்ந்தார் கமலா. கமலா குடும்பம் குடியிருந்த பகுதிகளில் கருப்பின சிறுவர்கள் விளையாட அனுமதிக்க மாட்டார்களாம். அப்போது சக நண்பர்களை திரட்டி போராட்டம் நடத்தி விளையாட அனுமதியும் பெற்றிருக்கிறார் கமலா. இது அவர் வென்ற முதல் போராட்டம். வீடு இருந்த பகுதிகளில்தான் இப்படி என்றால் அவர் படித்த பள்ளிகளில் பெரும்பாலும் வெள்ளை இனத்தவராகவே இருந்தனர். இதனால் பிற மாணவர்கள் அவருடன் பேசுவதையும் பழகுவதையும் தவிர்ப்பார்கள். பிளாக் லிவ்ஸ் மேட்டர் என சமீபத்தில் நடைபெற்ற போராட்டம் இன்று வரை அமெரிக்காவில் நிறவரி பிரச்சினை ஓயவில்லை என்பதை உலகுக்கு பறைசாற்றியிருக்கிறது. 21 இந்த நிலை என்றால் அமெரிக்காவின் கடந்த நூற்றாண்டு நிலையை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தன்னை ஆக்லாந்த கருப்பணத்தவராக ஷியாமலா அறிவித்துக் கொண்டாலும் இந்தியாவின் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் தன் குழந்தைகளுக்கு சொல்லித்தர மறக்கவே இல்லை. அடிக்கடி தன் தாயுடன் கமலாவும் மாயாவும் இந்தியாவுக்கு வந்து சென்றுள்ளனர். கமலாவும் மாயாவும் தாய் ஷியாமலா கோபாலன் இறந்த பிறகு அவரது அஸ்தியை எடுத்து வந்து இந்திய பெருங்கடலில்தான் கரைத்தார்கள். இந்தியா மீது எந்த அளவுக்கு கமலாவுக்கு பந்தம் நீடிக்கிறதோ அதே அளவுக்கு தன் தந்தையின் நாடான ஜமைக்காவுடனும் தொடர்பில் இருந்தார் கமலா. இளம் வயதில் அடிக்கடி தன் தந்தை வழி உறவினர்களை சென்று சந்தித்து வந்துள்ளார் கமலா ஹாரிஸ். தன் பள்ளி படிப்புக்கு பிறகு ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலும் அமெரிக்காவின் ஹிஸ்டாரிக்கல் பிளாக் பல்கலைக்கழகத்திலும் பட்டப்படிப்பை முடித்தார். அதைத் தொடர்ந்து ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலிலும் பட்டம் பெற்றார். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்ற கமலா அப்போது நேஷனல் பிளாக் லா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த இடத்தில்தான் கமலாவின் அரசியல் பயணம் தொடங்கியிருக்கிறது. சட்டம் முடித்த கமலா ஹாரிஸுக்கு கலிபோர்னியா மாகாணத்தின் அலமேடா மாவட்ட அட்டர்னி ஜெனரல் பதவி காத்திருந்தது. அதன் பிறகு 2010-2014 ஆகிய ஆண்டுகளில் சுதந்திரா கட்சியின் சார்பில் கலிபோர்னியா மாகாண தலைமை அட்டர்னி ஜெனரலாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கலிபோர்னியாவின் முதல் பெண் மற்றும் முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண் அட்டர்னி ஜெனரல் என்ற சிறப்பையும் அவர் பெற்றார். கமலா ஹாரிஸ் சான் பிரான்சிஸ்கோ மாகாணத்தின் அட்டர்னியாக இருந்தபோது குற்றங்களை தடுக்கும் வகையிலும் தனி நபர்களின் சமூக விரோத செயல்களால் பொதுமக்கள் சந்திக்கும் பாதிப்புகளிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் வகையிலும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அந்த பகுதியில் தனியார் அச்சு தொழிற்சாலையில் இருந்து வெளியேறிய மை கழிவுகள் சுற்றுச்சூழலை மாசடைய செய்தது. இதை தடுக்கும் வகையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு என்று
தனி அமைப்பை உருவாக்கினார். சட்டங்களை கடுமையாக்கியதுடன் அதை நடைமுறைப்படுத்துவதிலும் தீவிரம் காட்டினார் கமலா. அவரது பதவி காலத்தில் அதிகபட்சமாக 1900 போதைப்பொருள் கடத்தல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. சாதாரண நபர் முதல் அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர் வரை குற்றவாளி என்றால் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தனி பிரிவு, தன் பாலின ஆர்வலர்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தனி பிரிவு என அமெரிக்காவின் நீதியை நிலைநாட்டுவதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகள் ஏராளமானவை. 2006 தன் பாலின ஈர்ப்பாளர்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுக்கும் வகையில் கலிபோர்னியா மாகாண ஆளுநர் அர்னால்டு கொண்டு வந்த சட்டத்துக்கு முழு காரணம் கமலா ஹாரிஸ் தான். அதன் பிறகு 2016 செனட்டர் தேர்தலில் சுதந்திரா கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாகவே ஒலித்த கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் அதிபர் பதவிக்கான பந்தயத்தில் குதித்தார். 2019 ஜனவரி மாதம் அமெரிக்காவின் அதிபர் வேட்பாளர்களுக்கான தேர்தலில் களமிறங்கிய போதுதான் உலகமே உற்று பார்க்க துவங்கியது. இந்தியர்களிடையேயும் இந்த பெயர் பிரபலமானது. அவரது சொந்த ஊரான கலிபோர்னியாவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்துக்கு இதுவரை யாரும் எதிர்பாராத வகையிலான கூட்டம் கூடியது. மற்ற வேட்பாளர்களை விட கமலா ஹாரிஸுக்கு அதிக ஆதரவு திரண்டது. அதிபர் வேட்பாளருக்கான தேர்தலில் கமலாதான் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் பின்னடைவை சந்திக்க துவங்கினார். அதன் பிறகு கடந்த ஆண்டு இறுதியில் அமெரிக்க அதிபர் பதவிக்கான வேட்பாளர் வரிசையிலிருந்து விலகினார். தன்னிடம் தேர்தலை சந்திக்க போதுமான நிதி இல்லை என்பதை சுட்டிக்காட்டிவிட்டு அதிபர் வேட்பாளர் பட்டியலில் இருக்கும் ஜோ பிடனை ஆதரிப்பதாக அறிவித்தார். கமலா ஹாரிஸ் வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் ஆதிக்கத்திலேயே வளர்ந்த ஒரு பெண்மணி. இளம் வயதிலிருந்தே அந்த கொடுமையை அனுபவித்திருந்ததால் அதை எதிர்த்து சண்டை செய்ய வேண்டும் என்ற லட்சிய வேட்கையில் சட்டம் பயின்று தன் பணியில் சிறப்பாக செயல்பட்டார். அமெரிக்காவின் எந்த ஒரு அட்டர்னி ஜெனரலும் செய்திடாத அளவிற்கு சட்டத்துறையை பாதுகாக்க புது புது அமைப்புகளை உருவாக்கியிருந்தார் கமலா ஹாரிஸ். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் செய்திருந்த போது காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்க விவகாரத்தை கண்டித்த காங்கிரஸ் உறுப்பினர் பிரமிளா ஜெயபாலை குழுவிலிருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இதை கண்டித்த கமலா, நான் பிரமிளாவின் நிலைப்பாட்டை ஆதரிக்கிறேன். எங்கள் நாட்டு உள் விவகாரத்தில் வேறு நாட்டின் உறுப்பினர் தலையிடுவதை நான் விரும்பவில்லை. அதே நேரத்தில் காஷ்மீர் தனியாக இல்லை. அங்கு என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்று தன் எதிர்ப்பை பதிவு செய்தார். அதன் பிறகு துணை அதிபருக்கான வரிசையில் வந்து அமர்ந்தார் கமலா ஹாரிஸ். என்னதான் தன்னை உலகின் முன்னோடியாக காட்டிக்கொண்டாலும் அமெரிக்காவில் பெண்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் குறைவாகவே இருக்கின்றன என்பதற்கு கமலா ஹாரிஸும் சாட்சி. அமெரிக்காவின் துணை அதிபர் பதவிக்கு போட்டியிடும் இவர் 3வது பெண். அதாவது, இதற்கு முன்பு 1984 ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜெரால்டின் ஃபெரோராவும், 2008 குடியரசுக் கட்சியின் சார்பாக சாரா பாலினும் மட்டுமே போட்டியிட்டு உள்ளனர். ஆனால் இருவரும் வெற்றி பெறவில்லை. இந்த தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றால் அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபர் எனும் பெருமையை அடைவார். தவிர, கருப்பினத்தவர் என்று அமெரிக்கர்களால் அழைக்கப்படும் ஆஃப்ரோ அமெரிக்கர்கள் இதுவரை துணை அதிபராகவும் இருந்ததில்லை. அந்த வரலாற்றையும் கமலா ஹாரிஸ் எழுதுவார் என்று எதிர்பார்க்கலாம். அமெரிக்காவில் கருப்பின சிறுபான்மையினராக வளர்ந்த கமலா ஹாரிஸ் இந்திய அமெரிக்க முஸ்லிம்களும் சீக்கியர்களும் பாதுகாப்பாக வாழ முழு முயற்சியும் எடுப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்கா என்பது தனி நபர்களால் உருவாக்கப்பட்டதல்ல. உலகெங்கும் இருந்து பல இன மக்கள் இடம்பெயர்ந்து அவர்களது உழைப்பால் கட்டி எழுப்பப்பட்டது. அமெரிக்காவின் தனித்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் எனில் அதன் பன்முகத்தன்மையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் கமலா ஹாரிஸ். அமெரிக்காவில் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் வலிமையான குரல் உடையவராக கமலா ஹாரிஸ் இருக்கிறார். சமத்துவமின்மை, அநீதி போன்றவை அதிகரித்து வரும் இன்றைய மோசமான சூழலில் அதற்கு எதிராக கமலா ஹாரிஸ் குரல் கொடுக்கிறார். பொருளாதார அநீதி, இன அநீதி, சுற்றுச்சூழல் அநீதி ஆகியவற்றுக்கு எதிரான குரலாகவும் அவர் இருக்கிறார் என்றார் அதிபர் வேட்பாளர் ஜோ பிடன். பிடனின் கருத்து உண்மையானது. கமலா ஹாரிஸ் வெற்றி பெறும் பட்சத்தில் அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான புதிய சரித்திரமும் தொடங்கப்படும்.